ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our channel. நம்ம பாட்டியன் பேத்தி வி சேனலில் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி சுண்டல் மசால் ரோட்டுக்கடை ஸ்டைல்ல ஒரு காரசாரமான சுவையான பட்டாணி சுண்டல் மசால் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் நான் வந்து பட்டாணி சுண்டல் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கடையில் இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் மஞ்சள் கலர் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் டார்க் க்ரீன் அப்புறம் பிரவுன் கலரில் இருக்குது அது மட்டும் இல்லை துவரைங்க சின்ன சின்ன துவரைங்களும் இருக்குது இதில் வந்து மஞ்சள் கலரில் ப்ரௌன் கலரில் க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு தேவையான வந்து பருப்புகள் நான் வந்து பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி ஊற போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ஈவினிங் செய்கிறதுக்காக நான் மார்னிங்கே வந்து நல்லா ஊற போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இதோட என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து அரை கிலோ இந்த மாதிரி மிக்ஸடு பட்டாணி சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எண்ணெய் கடுகு உளுந்து உப்பு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி பொடிசாக நறுக்கிக்கோங்க மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா பவுடர் மஞ்சள் தூள் ஓகே தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த பட்டாணி சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு அதாவது வேக வர்றதுக்கு அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான வேகறத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு சேர்த்த பிறகு நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடிடுங்க மூடிட்டு விசிலையும் மாட்டிடலாம் ஸோ விசில் மாட்டி முடித்த பிறகு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க ஸ்டவ்வை பற்ற வச்சதும் நம்ம குக்கரை எடுத்து வச்சிடலாம் ஸோ ஒரு மூணு விசில் வரட்டும் நல்லா வெந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓ மூணு விசில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம விசிலை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் காலையிலே ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும் மூணு விசில் வந்தால் போதும் இப்போ தண்ணியை வடிகட்டி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வடிகட்டி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பட்டாணி சுண்டலையும் அடுத்து தான் வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி இந்த பட்டாணி சுண்டலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு கரண்டி எடுத்து அரைச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து பட்டாணி சுண்டல் மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சதும் நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ஹீட்டாகட்டும் ஹீட்டான பிறகு கடுகு உளுந்து போட்டலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்ததும் அதுவும் போட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் அதாவது நீல நீளமாக நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு இது மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க அடுத்தது பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அதே சேர்த்து இது மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கியிருக்கோம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும் ஸோ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஸோ தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே வந்து பட்டாணி சுண்டில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா பவுடர்லாம் ஸோ இது மாதிரி நல்லா வதங்கிருச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் நல்லா கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த அந்த பட்டாணி சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த பட்டாணி சுண்டல் அரைச்சி வச்சுருந்த அந்த பட்டாணி சுண்டலையும் சேர்த்துடலாம் சேர்த்த பிறகு தண்ணி ஸோ லைட்டாக வந்து தெளித்து விட்டாப்புல கொஞ்சோண்டு லைட்டு தண்ணி ஊற்றினா போதும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குள குளம் வேணும்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ட்ரையாக இருக்கிறதுக்காண்டி லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி விட்டுருக்கேன் அடுத்தது வந்து மிளகுத்தூள் அதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கனால மிளகுத்தூளும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்தது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட சுவையான காரசாரமான பட்டாணி சுண்டல் மசால் ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பி வே ரெசிபி அது மட்டும் இல்லை ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் போட்டுக்கோங்க கேரட் போட்டதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து புதினா ஸோ கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நான் புதினா சேர்த்துருக்கேன் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பிய சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த பட்டாணி சுண்டல் மசால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்